ஜனாதிபதி தேர்தலிற்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றம் அடைவதை பொதுமக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் வேண்டுகோள் விடுத்துள்ளது. பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில். அழையுங்கள் 0700-2-0401-0401. பொதுமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும். தேர்தல் வாக்களிப்பிற்கு பின்னரான வன்முறைகள் குறித்த பதற்றத்திற்கு பலியாக கூடாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி வேண்டுகோள் விடுத்தார். தேர்தல் வன்முறைகள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. வன்முறைகள் அமைதியின்மை குறித்த பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாதவை. அதனை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் சமூக அமைதியை பேணுவது அவசியம் என்றும் ஐக்கியத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்களிடம் ரோஹன ஹெட்டியாராச்சி வேண்டுகோள் விடுத்தார். அனைவரையும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு அமைதியான சூழலுக்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்வதுடன் அனைத்து பிரஜைகளும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது தேர்தல் வேட்பாளர்களின் கௌரவத்திற்கும் தேர்தல் நடைமுறைக்கும் அவசியமான விடயம் என ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். 18ஆம் தேதிக்கு பின்னர் அனைத்து பிரச்சாரங்களும் நிறுத்தப்பட வேண்டும். 18ஆம் தேதிக்கு பின்னர் சமூக ஊடக பிரச்சார நடவடிக்கைகளை நிறுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படும் சமூக ஊடக பக்கங்களுக்கும் இது பொருந்தும். மீறல்களில் ஈடுபடுபவர்கள் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையதத்திலிருந்து REG இடைவெளி விக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.